எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 15வது தேசிய நெல் திருவிழா. இங்கே வந்து மண்பாத் மண் சிகிச்சை அதை வந்து இங்கே எல்லா மக்களுக்கும் காமிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ திருத்துறை போண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறோம். இது வந்து மண் சிகிச்சை மட்பாத் அப்படின்னு சொல்லி எல்லா பெரிய நாடுகள்லையும் நல்ல பெரிய அளவில் இது பெரிய ட்ரீட்மெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிங் வந்து 6000 ரூபாய்க்கு கொடுத்து செய்யக்கூடிய பெரிய சிகிச்சை இது. ஏன் மண்ணை எடுத்து பைத்தியம் மாதிரி பூசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் வந்து இப்போ நம்ம ஒரு செடியும் நம்ம மண்ணுலேருந்து வளர்ந்து தான் நிறைய கனிமங்கள் மினரல்ஸ் தாது உப்புகள் எல்லாமே கிடைக்குது. அந்த மண்ணை நம்ம நேரடியாக உபயோகப்படுத்துறது தான் நம்ம இயற்கை சிகிச்சை இயற்கை மருத்துவத்தில். அந்த மண்ணை நேரடியாக நம்ம எடுத்துக்கும் போது நல்ல கனிமங்கள் நல்ல தாது உப்புகள் நம்ம சின்னதாக நினைக்கிற அலர்ஜியிலேருந்து பெரிய அளவில் தீர்க்கவே முடியாதுங்கிற தொழுநோய் வரைக்கும் கூட இந்த மண் சிகிச்சையில் நம்ம குணப்படுத்தலாம். இது குணப்படுத்துறதுக்கான ரெக்கார்ட்ஸும் நிறைய இருக்குது. இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன மண் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண் வந்து நார்மலாக இருக்க மண் இல்லை, இது வந்து கரையான் புத்துலேருந்து எடுக்கிற மண். கரையான் புத்து வந்து கீழே இருக்க மண்ணெல்லாம் கிளறி மேலே வந்து வச்சுருக்கனால அந்த மண்ணில் வந்து நிறைய தாது பொருள் இருக்கனால அந்த மண்ணெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த புற்று மண் நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இயற்கை மருத்துவர் மீனாட்சி சொல்லுவாங்க. இந்த புற்று மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் டிசீசஸ்க்கு எல்லாமே நல்ல மருந்தாக இருக்கும். இது பஞ்சபூத சிகிச்சையில் ஒன்று. நீர் நிலம் காற்று ஆகாயம்னு சொல்லி நாங்கள் நேச்சுரோபத்ஸ் வந்து அஞ்சு பூதங்களே பயன்படுத்தி நாங்கள் வந்து சிகிச்சை கொடுப்போம். அதில் வந்து மண் அப்படிங்கிற ஒரு பொருளில் நாங்கள் கொடுக்குற சிகிச்சையில் இந்த புற்று மண் வரும். இது எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர்டாக வெளியில் வாங்கிக்கலாம், இல்லை நமக்கே வந்து அவைலபிளாக இருந்தால் கூட நம்ம இந்த புத்து மண்ணை எடுத்து சீவ் பண்ணி நல்லா சளிச்சு நம்ம வந்து பேக்ஸாக போட்டுக்கலாம். முகத்தில் எங்கேயாவது நமக்கு ஒரு அலர்ஜி இருக்கு, இல்லை எங்கேயாவது தேவைப்படுற இடத்துக்கு போட்டுக்கலாம், இல்லை ஹோல் பாடிக்கும் போட்டுக்கலாம். இப்போ இவங்க போட்டிருக்கிற மாதிரி உடம்பு முழுசும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நார்மலாக ஒரு தண்ணியில் குளிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ஸ்பாக்கெல்லாம் போய் நம்ம எப்படி மசாஜ் எடுத்துக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறோமோ அதே போல் இது வந்து உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், நரம்புகளை தூண்டிவிடும், மசில்ஸுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். மண் குளியில் போட்டிருக்க நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒளிப்பதிவாளர் உள்பட எல்லாருமே இருக்கிறது திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழாவில். இந்த நெல் திருவிழாவோட அவசியம் என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயங்களும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய தொற்று அபாயத்தெல்லாம் விலக்கி ஓட்டணுங்கிறது பல்வேறு மருத்துவர்கள் உள்ளே சொன்னாங்க. மருந்து மாத்திரை ஊசினால் இந்த உடம்பை காப்பாற்றுறதை தாண்டி உணவால் மாற்றணும். உணவால் மட்டுமா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நோய் தொற்றுலேருந்து குணமாகலாங்கிறத பற்றி மருத்துவர்கள் நிறையா சொன்னாங்க. நம்மளிடையே இந்த மருத்துவர்கள் சொன்னாங்க. அதை ஒரு அடிப்படையில் தான் மண் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துமே மண் ஒருத்தருக்கு தான் சொந்தம். இது உதாரணத்துக்கு மண் அல்லது நீங்கள் கும்புற எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் ஆட்டி உள்ளே கொண்டு போயிட முடியும். இது இயற்கை பேரிடர்ன்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த மாதிரி மண்ணை நேசிக்க வேண்டும். இந்த மண் உடம்புக்குள்ளே நம்ம மேலே பூசிக்கிறதுனால இப்போ இங்கே நீங்கள் எல்லாம் திருத்துறைப்பூண்டியில் இருந்தாலும் நான் ஒருவன் மட்டும் ஊட்டி கொடைக்கானல்ங்கிற குளிர் பிரதேசத்தில் இருக்கிற அதே ஃபீலிங்கோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கூலிங்கோடு ஏசியில் இருக்கிறேன் நான். என்னை பார்க்குற எல்லாருமே வித்தியாசமாக பார்த்தாலும் நான் இருக்கிற மனநிலை ரொம்ப சிறப்பான மனநிலையில் இருக்கிறேன். உடல் உற்சாகமாக இருக்கிறேன். என்னால் தொடர்ந்து இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவில் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். இந்த விஷயத்தை இளைஞர் சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மருத்துவர் சொன்னது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் இதை வணிகமாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மண் புத்து மண் வந்து அமேசான்கிற நிறுவனத்திலலாம் கிடைக்கிற அளவுக்கு வீணாக போயிட்டோம். நம்ம மண்ணை எடுத்து நம்ம பூசிக்கிறதுக்கு வெளிநாட்டு கம்பெனி சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பல்லு வளர்க்குற குச்சியிலேருந்து எல்லாமே விற்கிறான். இதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கலோடு இந்த வேலைகளை பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து இந்த மண் போட்டுக்கிறதுனால மயிர்கால் ஓட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுரும். நான் நேற்று முந்த நாள் நீங்கள் எல்லோரும் நேற்று போட்ட சோப்பு அது எவ்வளோ பெரிய பாரின் கம்பெனி சோப்பாக இருந்தாலும் அந்த சோப்புனால் மயில்கால் ஓட்டைகள்லாம் அடைபட்டிருக்கும். அடைப்பட்ட எல்லாரும் அடைபட நம்ம உடம்பு பூரா சுவாச தடை ஏற்படும். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் மூக்கு மட்டும்தான் சுவாசிக்குது மூக்கு மட்டும்தான் சுவாசிக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். என்னை ஒரு பெரிய செல்லோட்டை எடுத்து அல்லது பெரிய ஃப்ளக்ஸ் எடுத்து என்னை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மூக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாலும் என்னோடய உயிர் பெறுவது உறுதி. ஆனால் நம்மளோட உடம்பில் என்ன பெரிய உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ உறுப்பு பெரிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா தோல் மட்டும்தான் பெரிய உறுப்பு. என்னோடய உடம்பில் யார் உடம்புலையுமே அறிகுறி முதல்ல காட்டுற அறிகுறி உடம்பில் மலச்சிக்கலா உடனே ஒரு
ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். இப்படி அற்புதமான விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தோலுக்கு நம்ம கொடுக்கிற மகத்தான விஷயந்தான் மண் குளியல். இது எல்லாருமே பயன்படுத்தணும். அதாவது புத்து மண் அப்படி கிடைக்கல இப்படி கிடைக்கல அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இயற்கை விவசாயிகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள வணங்கி அவங்கள மண்ணை எடுத்து அதை பூசிக்கலாம். நம்ம காசு கொடுத்து இந்த மண்ணை வாங்கணுங்கிற அவசியத்தை இல்லாமல் வணிக நோக்கமே இல்லாமல் நம்ம எல்லா இளைய தரமுறைகளை அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பதிவாக இதை நான் எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.